இடத்தை வைத்து நமக்கு என்ன வருகிறது அப்படின்னா எரிச்சல் வருகிறது, கோபம். அதே போலதான் ஆண்டவரும் நமது கிரியைகளை பார்த்துதான் அவர் நம்மை அன்பு செய்வதும், அவர் நம்மை நம்மேல் எரிச்சல் அடைவதும், நம்மேல் கோபப்படுவதும் நாம் நடந்து கொள்ளுகிற விதத்தை பொறுத்துதான் இருக்கிறது. நமது பிள்ளைகள் மேல் அன்பு இருக்கிறது, ஆனாலும் நமக்கு அவர்கள் மேல் எரிச்சல். அதே போல தேவனுக்கு நம்மேல் அன்பு இருக்கிறது, அதே வேளையில் நம்மேல் அவருக்கு என்னமும் வருகிறது, எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக என் சமூகம் செல்லாது. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு தீர்மானமான காரியத்தை கொண்டு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சீனாய் மலையில இவன் போய் ஒரு 40 நாள் மோசே உட்கார்ந்துட்டு வரான், அதுக்குள்ள போனவன் வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லி ஆரோனை போட்டு பாடுபடுத்தி இருக்கிற நகைகளை எல்லாம் கொண்டு வந்து போட்டு தங்களுக்கு என்ன பண்ணினார்கள் அப்படின்னா, ஒரு கன்றுக்குட்டியை அவர்கள் வந்து உருவாக்கினார்கள். அது தேவனுக்கு என்ன ஆயிற்று அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கோபம் ஆண்டவருக்கு வந்து. அப்போ எவ்வளவு காரியங்களை இவர்களுக்கு நான் செய்திருக்கிறேன், இவர்களை 400 வருட அடிமை தனத்துக்கு, இன்னும் சொல்லப்போன வேதத்தின்படி சொல்வதாக இருந்தால் 430 வருட அடிமை தனத்தில் இருந்து இவர்களை நான் விடுதலை செய்வதற்கு என்னெல்லாம் நான் வந்து செஞ்சிருக்கிறேன், பத்து விதமான வாதைகளை நான் அங்கே அனுப்பியிருக்கிறேன், இவர்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகாதபடிக்கு அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆனால் எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறும் போது அந்த எகிப்தியர்களுடைய பொன் வெள்ளி எல்லாவற்றையும் இவர்களுக்கு நான் கொள்ளை பொருளாய் நான் வந்து கொடுத்தேன். இவர்களை பஞ்ச பரதேசியா நான் வனாந்தரத்தில் நான் நடத்தலை, செங்கடல் வந்தது அதை நான் வந்து இவர்களுக்காக வழி திறக்கும்படி செய்தேன். பார்வோனுடைய இவர்கள் எந்த பாதையில் கடந்து போனார்களோ அதே பாதையில் பார்வோன் படைகள் வந்தபோது அது மூடுபிடிக்கப்பட்டதை தங்கள் சொந்த கண்களினால் அவர்கள் கண்டார்கள். அவர்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்திருக்கிறேன், கண்மலையின் தண்ணீரை கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, இவ்வளவு ஆச்சரிய அதிசயங்களை செய்கிற தேவனாக என்னை அவர்கள் பார்த்த பின்பும் அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுக்கென ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி கன்றுக்குட்டியை உருவாக்குங்க. அதுதான் அவருக்கு வந்து பயங்கர பிரச்சனை. அப்ப அவர் என்ன சொன்னார், என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பதில்லை, நான் உங்களுக்கு என்ன செய்தேன் அதை நீங்கள் நினைத்து நன்றியோடு நீங்கள் என்ன செய்வதில்லை, நினைவு கூறுவதில்லை, உங்களுக்கு எது கிடைக்கலையோ அதுக்கு மட்டும் நீங்கள் கூச்சல் போட்டுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், அதில் என்ன கிடைத்ததோ அதுக்கு நீங்கள் ஒரு நாளும் எனக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நீங்கள் வந்து இல்லை. அப்ப நான் எவ்வளவுதான் உங்களுக்கு நான் புத்திமதி சொன்னாலும், என்னுடைய சமூகம் இந்த உலகத்தில் எந்த ஜனத்துக்கு இனத்துக்கு முன்பதாகவும் என் சமூகம் இப்படி நடந்து போனது கிடையாது. ஆனால் என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக நடந்து வருகிறது, ஆனால் நீங்கள் எனக்கு விரும்பமாக என்ன பண்ணுகிறீர்கள், இந்த காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். அப்போ அன்பு காட்டுகிற அதே தேவனுக்கு ஜனங்களை பார்க்கும்போது என்ன வருகிறது, ஒரு எரிச்சலும் கோபமும் வருகிறது. அப்போ அந்த எரிச்சல் கோபம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, என்ன காரணம் பார்க்கும்போது முக்கிய காரணம் வந்து கீழ்ப்படியாகும். முக்கிய காரணம் என்னது அப்படின்னா கீழ்ப்படியாகும். அப்ப இதுதான் ஆதியில இருந்து தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில உள்ள பிரச்சனை என்னது அப்படின்னா, ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அதை கேட்கிறார்கள், ஆனால் அதற்கு என்ன செய்வதில்லை அப்படின்னா, அதற்கு வந்து அவர்கள் கீழ்ப்படிவது கிடையாது. அப்ப எது தேவனுக்கு நம் மேல் எரிச்சலையும் கோபத்தையும் வந்து உண்டாக்குகிறது என்று பார்க்கும்போது, நமது கீழ்ப்படியாமைதான் கர்த்தரிடத்தில் நமக்கு என்ன நம்ம மேல் என்ன உண்டாக்குகிறது, கோபத்தையும் எரிச்சலையும் அது உண்டாக்குகிறது. ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு மூல காரணமாக இருந்தது என்னது, கீழ்ப்படியாமை. இன்றைய வரைக்கும் எந்த மனிதர்கள் அந்த கீழ்ப்படியாமையில கடந்து போகிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, வெறுக்கிறது. அவர்களை ஆண்டவர் அருவறுப்பாக பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு கடைசி காலம், கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் ஆன பின்பும் கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையாய் நாம் வந்து இருக்கிறோமா, அவரை ஏற்றுக்கொண்ட பின்போ, அவர் நம்ம ஏற்றுக்கொண்ட பின்போ, நாம் கிறிஸ்துவுக்கு நாம் வந்து உண்மையாக இருக்கிறோமா என்பதில் தான் இப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா, ஆண்டவருக்கு நமக்கு இடையில பிரச்சனை வருது எதுக்கு அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு நான் இவ்வளவெல்லாம் செஞ்சோம், இவங்க வந்து தங்கள் விருப்பப்படி தான் இவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நடந்து கொண்டிருக்கிறார்களே, இதுதான் தேவனுக்கு வந்து நம்ம மேலே என்ன இல்லை அப்படின்னா ஒரு
அதுக்கப்புறம் யூதே யாவலனி சாட்சியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் சமாரியாவலனி சாட்சியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் உலகம் எங்கும் நம்ம வந்து என்னவா இருக்கணும், ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். அப்ப தேவன் நம்மள வந்து அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கும் போது அதை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். நீ யாருப்பா அப்படின்னா, நான் ஆண்டவரை பின்பற்றுகிறவன். அப்ப ஆண்டவரை நீ பின்பற்றுகிறவனா இருந்தால் அவருக்கு ஏற்பதை அப்படிங்கிறது நம்ம என்ன என்பது சொந்தம் சொந்த இனம் சபையில வந்து ரட்சிப்பின் அனுபவத்திலே
கற்றுக்கொண்டது உண்மையா? நீங்கள் உண்மையிலேயே இயேசுவை பின்பற்றுகிறவர்களா? அதை எப்படி நிரூபிப்பது அப்படின்னா, இந்த நான்கு நிலைகளிலே நாம் நிரூபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த கடைசி காலங்களிலே பிசாசு என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, நாம தேவனை பின்பற்ற கூடாது, இந்த நான்கு நிலைகளிலே சாட்சியாய் இருக்கக்கூடாது என்பதற்காக கிறிஸ்தவர்களை குறிவைத்து அவன் என்ன பண்ணுகிற, தன்னுடைய பொல்லாத ஆவிகளை, கிறிஸ்தவர்களை கலங்கடிக்கப்படுகிற பொல்லாத ஆவிகளை அனுப்பி அவன் சபையில் இருந்து, ஏன் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுற நாலு இடத்துல கிறிஸ்தவர்கள் யாராக இருக்கணும், சாட்சிகளாக இருக்கணும். இந்த நாலு இடத்தில் எப்படி சாட்சியாக இருப்பது அப்படிங்கிறதுக்கான போதனைகள் கிடைக்கிற இடம் இது சபை. அப்போ உங்களை எங்க அவன் கை வைக்க பார்ப்பான் அப்படின்னா, சபைக்கு வரவிடாதபடிக்கு, சபையோடு நீங்கள் நெருங்கி விடக்கூடாதபடிக்கு அவன் தன்னுடைய பொல்லாத ஆவிகளின் மூலமா இந்த கிரியை செய்வான். அப்போ உங்களுக்கு உபதேசம் எங்கு கிடைக்கிறதோ, போதனைகள் என்ன, இது வந்து ரிசல்ட். நீங்கள் இந்த நான்கு இடங்களிலே நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்பதை என்ன பண்ண வேண்டும், நிரூபிக்க வேண்டும். இந்த நான்கு இடங்களிலே எப்படி அதை நான் நிரூபிப்பது, அதற்கான போதனை கிடைக்கிற இடம் தான் சபை. அப்போ அவன் என்ன எங்க கை வைப்பான் அப்படின்னா, அந்த ரூட்டில் தான் கை வைப்பான். இலைகளில் இலைகளில் பிசாசு என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா, கை வைக்க மாட்டான். அவன் கை வைக்க விரும்புகிறது எதை, ரூட், வேர் உங்களுக்கு எது, வேறு தான் சபை. சபை இல்லைனா அந்த போதனைகள் உங்களுக்கு கிடைக்காது. அது இந்த சபையோ வேறு எந்த சபையோ, ஒரு சபை அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த போதனைகள் கிடைக்கும். அப்போ அந்த போதனைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த நான்கு நிலைகளிலே நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் வந்து சாட்சியாக நீங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் அது வந்து இருக்கிறது. புரியுதா? ஓகே. அப்போ ஆவியில் பிசாசு உண்டு பண்ணிட்டதுதான் என்னது, அதைத்தான் இப்பவும் அவன் ஜனங்களுக்குள்ள அவன் என்ன பண்ண விரும்புகிறான் அப்படின்னா, விதைக்க விரும்புகிறான். சபைக்கு போவேன், போதனைகள் கேட்பேன், உபதேசங்களை நான் கேட்பேன், அதன்படி நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வந்து நடக்க மாட்டேன். அப்போ அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த ரூட்டை அசைச்சாச்சுன்னா ரிசல்ட்டை அவுட் ஆயிடும், கரெக்டா? அப்போ ஒரு ஒரு பிசாசு கிட்ட போய் அவங்க வந்து கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னா, அவன் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க கிறிஸ்தவங்க தான் இருக்கட்டும், ஆனா எருசலேம்ல அவங்க எப்படி இருக்காங்க, யூதேயாவில் அவங்க எப்படி இருக்காங்க, சமாரியாவில் அவங்க எப்படி இருக்காங்க, உலகத்தில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, இல்லையா இந்த நாலு இடத்துல அவங்க ஒன்று அப்படி ஒன்று சாட்சியா இருக்கிற மாதிரி தெரியுது. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற எந்த ஒரு காரியமும் இந்த நான்கு இடங்களில் அவர்களிடத்தில் காணப்படவில்லை. இப்போ விட்டுட அவங்கள அவங்களை தொந்தரவு பண்ணாத, அவங்க ஏற்கனவே நம்ம கட்சியில தான் இருக்கிறாங்க. இதுதான் பிசாசு சொல்றேன். அப்போ பிசாசு என்ன பார்க்கிறான், நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், பிசாசுக்கு எந்த அப்செக்ஷனும் கிடையாது. ஆனா பிசாசுக்கு பிரச்சனை எதுனா, நீங்க கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு பின்னாடியே போறீங்களா, சாட்சியா இருக்கிறீங்களா, இல்லைல்ல அவங்க வந்து பேருக்கு தான் கிறிஸ்தவர்கள், ஆனால் இதுலலாம் அவங்க வந்து சாட்சி கிடையாது அப்படின்னா பிசாசு சொல்கிறான், அப்போ அவங்க ஏற்கனவே நம்ம கட்சியில் தான் இருக்காங்க, அவங்கள நீ ஒன்றும் பண்ணாதப்பா, ஒன்றும் பண்ணி அவங்க ஏற்கனவே அப்படி தான் இருக்காங்க, கரெக்டா? அப்போ ஆண்டவருடைய உபதேசங்களை கேட்கிறோம், ஆனால் நம்மளும் என்ன இருக்கிறது, இந்த நான்கு நிலைகளில் சாட்சியாய் வாழக்கூடாதபடிக்கு, வாழ முடியாதபடிக்கு நாம் தடுமாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உபதேசத்தை கேட்டும் நமக்குள் என்ன ஒளிந்து கொண்டிருக்கிறது, போதனைகளை கேட்டு நமக்குள் என்ன ஒளிந்து கொண்டிருக்கிறது, கீழ்ப்படியாமை என்கிற சுபாவம் நம்மிடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த நான்கு காரியங்களிலும் நம்மால் என்னவா இருக்க முடியாது, ஒருபோதும் நீங்களும் நானும் சாட்சிகளாய் இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ரிசல்ட் இதுதான், நீங்கள் சாட்சிகள். இந்த நான்கு இடத்திலும் நீங்க எப்படி இருக்கணும், எனக்கு சாட்சிகளாய் இருக்கணும். பிசாசும் அதைத்தான் பார்க்கிறான், இந்த நான்கு இடங்களிலே இவர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்களா. இயேசுவும் எதைத்தான் பார்க்கிறாரு, இந்த நான்கு நிலைகளிலே இவர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்களா. நீங்கள் சாட்சிகளாய் இருந்தால் இயேசுவுக்கு சந்தோஷம், நீங்க சாட்சிகளாய் இல்லை என்றால் பிசாசுக்கு சந்தோஷம்.
கேட்டா. அப்போ உபதேசமும் போதனைகளும் சபையில் கொடுக்கப்படுவது எதற்கு அப்படின்னா, முன்னாடியே நம்ம வந்து பார்த்திருக்கிறோம், எந்த ஒரு மனிதனும் துவக்கத்தில் எப்படி இருக்கிறான், பக்தி, அப்புறம் சுவாசம், அதுக்கப்புறம் அவரு சீடன், அதுக்கப்புறம் அவர் வந்து சாட்சி. இந்த நான்கு நிலைகளில் ஆண்டவருக்கு இதுதான் ரொம்ப முக்கியம், விசாசமே இதுதான் ரொம்ப முக்கியம். அவனும் அதை தான் பார்க்கணும். நீங்க பக்திமானா இருக்கிற வரைக்கும் விசாசுக்கும் கவலை இல்லை, நீங்க விசுவாசியா இருக்கிற வரைக்கும் விசாசுக்கு கவலை கிடையாது, நீங்கள் சீடனா இருக்கும் போது கூட விசாசுக்கு கவலை கிடையாது. காரணம், யூதாஸ் யாரு? சீடன். வேதம் சொல்லுகிறது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்னு இருக்கு. யார் அவன்? யூதாஸ் யாரு? சீடன். யூதாஸ் வந்து சீடன், விசுவாசியோட ஒரு ஸ்டெப் மேல. பைபிள் சொல்லுது அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்போ இந்த மூன்று நிலை வரைக்கும் நமக்குள்ள கேரண்டி எல்லாம் கிடையாது. சொல்லவும் போறது கேரண்டி கிடையாது, கரெக்டா? ஏன் அப்படின்னா, சீடன் என்கிற நிலையில் கூட சாத்தான் என்ன பண்ண முடியும், அவனுக்குள் போக முடியும். சீடன் அப்படிங்கிற நிலையில கூட இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு மறுதளிக்க முடியும். புரியுதா? அப்போ கிறிஸ்து எதை பார்க்கிறார் அப்படின்னா, சாட்சியமான வாழ்க்கை. இவன் எனக்கு சாட்சியா இருக்கிறாரா? அதே தான் பிசாசம் கண்காணிக்கிறான், இவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் மாறுகிறார்களா இல்லையா. அப்ப நீங்க வசனத்தை கேட்க ஆரம்பிக்கும் போது பிசாசு உங்களை கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைகள் மேல் உங்களுக்கு விருப்பம் வரும்போது பிசாசு உங்களை கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு சந்தோஷம் எப்போ அப்படின்னா, இந்த வார்த்தைகளை கேட்பாங்க ஆனா அதன்படி நடக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஆவி நல்லா கிரியை செய்யுது. என்ன ஆவி? கீழ்படியாமை என்கிற ஆவி இவங்களுக்குள் கிரியை செய்யுது. ஆனா இவங்க வசனத்தை கேட்பாங்க, உபதேசத்தை கேட்பாங்க, போதனைகளை கேட்பாங்க. எப்ப பார்த்தாலும் மடியில பைபிள் இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் 1000 ஸ்தோத்திர பலிகள், 500 ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரே பாட்டு தான், எல்லாமே நடக்கும். ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பது எல்லாமே நடக்கும். ஆனா அவர்களுக்குள் எது ஒழிந்து கொண்டிருக்கும்? கீழ்படியாமை. இதை இயேசுவின் கண்களும் பார்க்கிறது, பிசாசின் கண்களும் பார்க்கிறது. பிசாசுக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, வா நல்ல வேலை, எங்க ஆண்டவருடைய வார்த்தைய ரொம்ப விருப்பமா கேட்கிறாங்களே, எப்படி அதை கேட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போயிடுவாங்களோன்னு நான் பயந்துட்டேன். யார் சொல்றது? பிசாசு. இவங்க வந்து உபதேசத்தை பயங்கரமா கேட்கிறாங்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை பயங்கரமா கேட்கிறாங்களே, அப்படியே நோட்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறாங்களே, எங்க ஆண்டவர் பின்னாடி போயிடுவாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். நல்ல வேலை, நோட்ஸ் எழுதுறதோட சரி, கரெக்டா? பைபிள் கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்கிறதோட சரி, சர்ச்சில் அதே ஜெபிக்கிறதோட சரி, வீட்டில் ஜெபிக்கிறதோட சரி, ஆனால் அவர்களுக்குள் என்ன கிரியை செய்கிறது? கீழ்படியாமை என்கிற ஆவி கிரியை செய்கிறது. இந்த கீழ்படியாமை அப்படிங்கிற ஆவி யாருக்குள்ள முதல்ல வந்தது? ஏவாளுக்குள்ள வந்தது. அந்த ஆவியை அனுப்பினது யாரு? சாத்தான். சாத்தானோடு பேச ஆரம்பித்த போது அந்த கீழ்படியாமை என்கிற ஆமி அவளுக்குள் அவளையும் அறியாமலேயே டிரான்ஸ்பர் ஆச்சு, கரெக்டா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற வரைக்கும் கீழ்படிதல் என்கிற ஆமியில் இருந்தார்கள். பிசாசின் வார்த்தைகளை என்றைக்கு அவர்கள் கேட்டார்களோ அன்றைக்கு அவர்களுக்குள் என்ன டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா, கீழ்படியாமை என்பது டிரான்ஸ்பர் ஆச்சு. அந்த கீழ்படியாமை தான் அவர்களை எதுல கொண்டு போச்சு அப்படின்னா, பாவத்தில் கொண்டு போச்சு. ஓகே, இப்ப நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறேன், ஆனா இந்த நான்கு நிலைகளில் நான் யாராய் இருக்கிறேன் அப்படிங்கும் போது, அப்ப நான் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாததினாலே இந்த நான்கு நிலைகளில் நான் சாட்சியாய் இல்லை. அதனால் இன்னும் என்னிடத்தில் என்ன ஒட்டி கொண்டிருக்கிறது? பாவம் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஓகே, பாவம் இரண்டு வகைப்படும்.
அதே மாம்சீக பாவம் என்பது என்னை பொறுத்தவரை கிறிஸ்துவுக்கு முன் நான் செய்தது, ஆவிக்குரிய பாவம் என்பது கிறிஸ்துவுக்கு பின் நான் செய்தது. ஆண்டவரை அறிந்த பின்பு, ஞானஸ்தானம் பெற்ற பின்பு, உபதேசங்களை கேட்ட பின்பு, வாரம் வாரம் திருவிருந்தை பெற்ற பின்பு நான் செய்கிற பாவங்கள் எல்லாம் என்ன பாவங்கள்? அது ஆவிக்குரிய பாவங்கள். இதற்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. இதற்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. ஓகே, அப்ப நாம எல்லாம் யாரு அப்படின்னா, பெயர் கிறிஸ்தவர்கள், ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா? இல்ல, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னா நான் எதுல வந்திருப்பேன்? கீழ்படிதலில் வந்திருப்பேன். கீழ்படிதலில் நான் வந்திருந்தால் இந்த நான்கு நிலைகளில் நான் யாரா இருந்திருப்பேன்? சாட்சியா இருந்திருப்பேன். அவர் அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எதிரெதிர் சாட்சியா இருக்கிறீர்கள் என்று. யாரும் உங்களை நீங்க இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கு தெரியும் இந்த நான்கு நிலைகளிலே உண்மையிலேயே நாம் சாட்சிகளா இருக்கிறோமா இல்லையா என்று. கரெக்டா? கரெக்டா? அதுக்குதான் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன வச்சிருக்க, மனசாட்சின்னு ஒண்ணு வச்சிருக்க. அந்த மனசாட்சிக்கு நாம பதில் சொன்னா போதும், பூமியில் வாழும் போது அந்த மனசாட்சி சொல்லுகிறபடி நம்ம வந்து நடந்தாலும் போதும். ஆனா நாம என்ன பண்றோம், மனசாட்சி அப்படி ஒரு ஓரமா வச்சுட்டு அப்போ வந்து யாரு, நாம வந்து இயேசுவுக்கு ரசிகர்களா? நாம இல்லையா, இயேசுவின் ரசிகர்களா? நம்ம லீடர்ஷிப் ட்ரைனிங்ல என்ன பார்த்தோம், ரெண்டு வேர்டு பார்த்தோமா? என்ன வேர்டு? அப்படின்னா நானே
மாம்சம் என்ன செய்யப்பட்டது? உயிர் திறந்தது. அது இயேசு எனக்கு ஆண்டவர் எனக்கு மாம்ச மரணத்தை கொடுக்கல. ஞானசாரம் அப்போ அவர் மாம்சத்தில் மரணத்தை சந்தித்தார். ஒரு அடக்க அவருடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த மாம்சத்தில் அவர் என்ன ஆனார் அப்படின்னா உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அவர் மாம்சத்தில் என்ன செய்தாரோ அதை எனக்கு ஆவியில் மாற்றினார். அப்போ இப்ப நான் ஞானசாரம் எடுக்கும்போது இப்ப எனக்குள்ள என்ன என்ன நடக்குது? எனக்குள்ள வந்து மாம்சத்திலேயே மரித்தேன். ஞானசாரத்துல மாம்சத்துல மரிக்கிறோமா? ஞானசாரத்துல என்ன நடக்குது? மரணம், அதுக்கப்புறம் அடக்கம், அதுக்கப்புறம் உயிர். இந்த மூன்றும் இயேசுவுக்கு மாம்சத்தில் நடந்தது. ஆனா எனக்கு ஆவியில் நடக்கிறது. என் மாம்சம் எந்த மாற்றமும் அடைவதில்லை. ஞானசாரம் எடுத்த பிறக்கும் என் மாம்சம் எந்த மாற்றமும் அடைவதில்லை. ஆனா மாற்றம் எங்க வருது? என்னுடைய ஆவியில். கரெக்டா? அப்போ எனக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது எனக்குள் ஆவி, அதுக்கப்புறம் ஆத்மா, அதுக்கப்புறம் சரீரம். இந்த மூன்றும் என்னிடம் இருக்கிறது. கரெக்டா? இந்த மூன்றும் எப்படி இருந்தது அப்படின்னா பாவத்தில் இருந்து. கரெக்டா? பாவ ஆவி, பாவ ஆத்மா, பாவ சரீரம், மூன்று என்னிடத்தில் இருந்தது. ஓகே. அப்போ இந்த பாவம் ஆவி ஆத்மாவில் வருவதற்கு எது காரணம்? மாம்சம், சரீரம் காரணம். அதனால் தன் சரீரத்தில் இந்த பாவத்தை கர்த்தர் என்ன பண்ணினார்? ஏற்றுக்கொண்டார். சரீரத்தினால் உண்டாக்கப்பட்ட பாவம், கரெக்டா? அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப இப்ப சரீரத்திலே எனக்குள் உண்டாகிற பாவம் என்ன செய்யப்படுகிறது? இயேசுவின் ரத்தத்தினால் அதை கழுவப்பட்டு விட்டது. கரெக்டா? அப்ப இப்ப வந்து ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே ஒரு ஆவிக்குரிய மாற்றம். இங்கிலீஷ்ல சொல்ல போனா இது வந்து பிசிக்கல், இது வந்து பிசிக்கல், இந்த பாவம் இது வந்து ஸ்பிரிச்சுவல். கிறிஸ்து
யூதையா சமாரியா உலகம் எங்கும். கரெக்டா? அப்ப இந்த மாற்றம் நமக்குள்ள வரல அப்படின்னா நாம வந்து பரலோகம் போவது என்பது நமக்கு கூடாத. ஓகே, அப்ப அங்க நாம கிறிஸ்தவர்களா? எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கிறிஸ்டியனா மாறிட்டேன். எனக்கு இயேசு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால நான் ஞானசானம் எடுத்துட்டேன். பிடிச்சது வந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கணும்? வாழ்க்கை அர்ப்பணிக்கிற வாழ்க்கைக்குள்ள வந்திருக்காங்க. அந்த அர்ப்பணிப்பை நீங்கள் அர்ப்பணிப்பு அப்படின்னா என்ன இருக்கும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வந்து இயேசுவை விரும்புகிறவர்களாய் இருந்தால் நீங்கள் கீழ்படியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இயேசுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பவர்கள் என்றால் அர்ப்பணித்தவர்கள் தான் எதில் இருப்பார்கள்? கீழ்படிவதில் இருப்பார். இயேசுக்கு உங்கள் ஜீவிதத்தை நீங்கள் அர்ப்பணிக்காமல் எதற்குள் வர முடியாது? கீழ்ப்படிதலுக்குள் நீங்கள் வர முடியாது. அப்ப கீழ்ப்படிதல் எனக்கு ஒண்ணுன்னா என்ன? ஐ ஷுட் நாட் பி அன் இன்ட்ரஸ்டட் கிறிஸ்டியன். எனக்கு வந்து இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வந்து உங்களுக்கு கீழ்ப்படிதலை கொண்டு வராது. அர்ப்பணித்தால் மட்டும்தான் சில காரியங்கள் வெளிப்படும். நான் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, நான் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன சிந்திக்கணும், என்ன சிந்திக்க கூடாது, இது எல்லாம் அர்ப்பணிப்பான வாழ்க்கையில தான் கர்த்தர் அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். ஒரு பாட்டு கச்சேரி நடக்கும், அது பெருங்கூட்டங்கள், அதை எல்லாருமே ரசிப்பாங்க. அந்த பாட்டை மேடையில பாடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே ரசிப்பாங்க, நல்ல தாளம் போட்டு கூட ரசிப்பாங்க. ஆனால் அது ரெண்டு குரூப், ஒன்று இசை தெரிந்து ரசிக்கிறவர்கள், இன்னொன்று இசைக்காக ரசிக்கிறவர்கள். அவங்களுக்கு இசை அவங்க பாட சொல்லுங்க பாட தெரியாது. அப்போ அந்த கூட்டத்தில் ரெண்டு குரூப் உட்கார்ந்துருக்கும், ஒன்று என்னது இசையை அறிந்தவர்கள், இன்னொருவர் இசையை ரசிக்கிறவர்கள். அதே போல சபையில ரெண்டு குரூப் உட்கார்ந்துருக்கும், இயேசுவை ரசிக்கிறவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள். இப்ப நாம எந்த குரூப்? நம்ம மனசாட்சி தான் மனுஷன். அப்ப எனக்கு வந்து என்னன்னா இயேசுவை விரும்புகிறவர்கள் எனக்கு வேண்டாம். இயேசுக்காக தங்கள் ஜீவிதத்தை அர்ப்பணிக்கிறவர்கள் தான் இயேசுக்கு வேண்டும். ஏன்னா ஏன் அவர் அர்ப்பணிப்பை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நம்ம கிட்ட எதை வேணாலும் அவர் கேட்கறதுக்கு அவருக்கு என்ன இருக்குன்னா சகல உரிமை இருக்கு. ஏன்னா எனக்காக அவர் என்ன பண்ணியிருக்க, சும்மா கையை நீட்டி என்னை அவர் மீட்கவில்லை. நான் இன்று உன்னை மீட்டுக் கொண்டேன், கையை நீட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணலை, ரத்தத்தினாலே அவர் எனக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறபடியினாலே அவரை நம்ம விரும்புகிறவர்களாக அல்ல, அவருக்காக நம்மை நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக கர்த்தர் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எதிர்பார்க்கிறார். அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த வாழ்க்கையை தான் நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ. கரெக்டா? அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அதை தான் நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ. அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன நம்ம கிட்ட? அவருடைய சித்தம் அறிந்து வாழ்வது, மூன்றாவது கீழ்ப்படிவது, ஆறாவது அர்ப்பணிப்பு. இந்த நான்கு தான் தேவன் ஒரு நபரிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு ஆண்டவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, அதே போல ஆண்டவருக்கும் நம்ம கிட்ட சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. நாம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், நாம அவருடைய சித்தம் செய்கிறவர்களா இருக்கணும், மூன்றாவது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும், நாலாவது நமது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவருக்கு அர்ப்பணித்தவர்களா இருக்கணும். இந்த நாளுமா தேவனுக்கு நம்ம கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு. கரெக்டா? நாம எப்போதும் அவரை நோக்கி அவரை நோக்கி அவருடைய சித்தம் அதிகம், அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய விருப்பம் கீழ்ப்படிவது அவருடைய வார்த்தைக்கு. அர்ப்பணி
செயல்களையும் கர்த்தர் நம்மிடத்துல என்ன பண்ணுகிறார் அப்படின்னா எதிர்பார்க்க. இந்த நாலு வாழ்க்கையை நான் திரும்பவும் உங்களுக்கு பல முறைகள் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஒரு இரவுல நடக்கிற ஓவர் நைட் நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியம் அல்ல. இதுங்களா ரொம்ப நாம பிரயாசப்படணும், நாம அதுக்கு என்ன பண்ண முயற்சி எடுக்கணும். புரியுதா? உலக காரியங்களிலிருந்து, உலக சுபாவங்களிலிருந்து கிறிஸ்துவின் சுபாவங்களுக்கு நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாம வந்து மாறணும். அந்த கிறிஸ்துவின் சுபாவத்திற்குள் நாம கடந்து வரும்போது மட்டும்தான் இந்த காரியங்களை நாம நிறைவேற்ற முடியும். புரியுதா? நான் ஜெபிக்கணும், எனக்காக அல்ல, ஆண்டவருக்காக. நம்முடைய ராஜ்யம் ஆண்டவர் தான் நமக்கு ஒரு ஜெபத்துக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்கோம். கரெக்டா? கரெக்டா? எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார். அடுத்து என்ன கேட்டா? விசுவாசத்தை வர்ணிக்கிறோம். ரெண்டே காரியம் பேருந்து கேட்டோம். கரெக்டா? லூகா 11வது அதிகாரத்துல இந்த ரெண்டு காரியம். அப்ப எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன சொல்லுங்க? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே கெட்ட வார்த்தை கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அது கெட்ட வார்த்தை கிடையாது. அந்த ஜபத்தை ஒதுக்கிறது யார் அப்படின்னு வெந்த கொசைப்பீங்க. ஏன் மெயின்லைன் சபையில அந்த ஜபத்தை சொல்றது, ஆனால் நம்ம சொல்லக்கூடாது. அப்ப நம்ம என்ன ஜபத்தை சொல்லணும்? நம்ம எங்க பண்ணிடலாம்? ஜபிக்கிறது கிறிஸ்து கிட்ட. ஆனா ஜபத்தை எங்க இருந்து எடுத்திருக்கோம்? தாவீது கிட்ட இருந்து எடுத்திருக்கோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சங்கீதம் 103. இது யார் கற்றுக் கொடுத்த ஜபம்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே யார் கற்றுக் கொடுத்த ஜபம்? அதையே சொல்றதுக்கு என்ன பண்றீங்க? ஒரு சாபம் இறங்கும் சொல்லுங்க. Thank you.
என் பாவங்களை பொறுப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறர் குற்றங்களை நான் மன்னித்தால் என்னை மன்னிக்கும்னு அர்த்தம். அது என்னது? அது மன்னிப்புங்கிறது என்னது? கர்த்தருடைய சுபாவம். எப்பேற்பட்ட குற்றத்தையும் கர்த்தரால் என்ன பண்ண முடிகிறது? மன்னிக்க முடிகிறது. அது யாருடைய சுபாவம்? அப்ப அந்த சுபாவத்தை நீர் எனக்கு தாழ்வானது. சோதனையில் நான் விழாதபடிக்கு என்னை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை தடுத்தாட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த சோதனை என்னது? பிசாசு கொண்டு வருகிற காரியம். நல்ல ஜெபமா கேட்ட ஜெபமா? நல்ல ஜெபம். அப்ப தேவன் நமக்கு ஜெபத்தை கட்டுப்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் பார்த்து என்னது? ஆண்டவரை வாழ்த்துவது. ஜெபம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜெபம் அப்படிங்கிறது இன்னைக்கு
நாம ஜபம் பண்றது எல்லாம் நம்மை நோக்கி, எனக்கு என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு, என் பேரனுக்கு, என் பேத்திக்கு, என் வீட்டுக்கு, என் வாசலுக்கு, என் ஜன்னலுக்கு. அப்போ இப்ப நம்ம ஜபம் யாரை நோக்கி? நம்மை நோக்கி. ஆனா ஜபம் எப்படி இருக்கணும்? அவரை நோக்கி. இது என்னுடைய தேவை, ஆனா என்னை நோக்கி நான் அந்த ஜபத்தை பண்ணல. கரெக்டா? நம்ம என்ன ஜபம் பண்றோம்? அனுதின உணவை எனக்கு, அது இட்லியா தோசையா நம்ம கேட்கணும். உனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு என்ன உணவு கொடுக்கணும். அதே போல எங்கிட்ட பாவங்கள் இருக்கு, குறைகள் இருக்கு, அதை நீங்க மன்னிக்கணும். ஆண்டவர் எப்ப நீர் மன்னிப்பு, அதுவும் எனக்கு தெரியும். பிறர் குற்றங்களை நான் பொறுப்பது போல, மன்னிப்பது போல என் குற்றங்களை நீர் மன்னிப்பு. பிறர் குற்றங்களை மன்னித்தால் என் குற்றங்கள் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். அது எனக்கு தெரியுது ஆண்டவரே. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன வெளிப்படுத்துறீங்கன்னா, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய சுபாவம் எனக்கு தெரியும். பிறரை மன்னித்தால்தான் நீர் என்னை மன்னிப்பீர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆண்டவரே. அடுத்து நான் பாவம் செய்யறதும் அநியாய அக்கிரமம் செய்யறதும் எதனால அப்படின்னா, சோதிக்கப்படுகிற யாரால? விசாசால நான் சோதிக்கப்படுகிற. அந்த சோதனையில நான் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. அதிகாரம்
வச்சுப்பேன் அந்த அந்த இதில் ஏதாவது ஒரு லைட். இப்போ வாசிங்க, இப்போ முதல் வசனத்தை வாசிங்க, 15:1 வாசிங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஓகே. அடுத்து பவுல் சொல்றாரு, அது ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் அது நிலைத்திருங்கள் அப்படின்னு. இது உண்மையா? இரண்டாவது பாயிண்ட் உண்மையா? என்ன சொல்றாரு பவுல்? நான் உங்களுக்கு ஏற்கனவே பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் நான் பிரசங்கிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை என்னங்கிற. ஆனா அந்த சுவிசேஷத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொண்டு அதிலே நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். கரெக்டா? ஓகே. எனக்கு இதை நான் ஏற்றுக்கொண்டேன். கரெக்டா? இன்ட்ரஸ்டட் கிறிஸ்டியன். சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எது எனக்கு பிடிக்கல, அது முடியல. அப்போ ஏற்றுக்கொண்டு நிலைத்திருந்தால் அர்ப்பணித்த கிறிஸ்தவம். சுவிசேஷம் உங்களுக்கு பிடிச்சிருக்காவும் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் திரும்ப அதை பிரசங்கம் பண்ணட்டுமா? யார் கேட்கறா? ஓம் கேட்கறான். நான் ஏற்கனவே பிரசங்கித்த சுவிசேஷத்தை திரும்ப நான் பிரசங்கம் பண்ணட்டுமா? ஓ பண்ணுப்பா, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அதை கேட்கறது திரும்ப நல்லா இருக்கும். திரும்பி சொல்றேன், பவுல் சொல்றான், நீங்க ஏற்றுக்கொண்டால் மட்டும் போறாரு, அதுக்கு நீங்க என்ன இருக்கணும்? நிறைவேற்ற இருக்கணும். ஒன்னா பிரசனம் முடிஞ்சதா? ரெண்டாவது பிரசனம், நான் அதை உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் எப்ப ரட்சிப்பு? எப்ப ரட்சிப்பு? ரட்சிப்பு எப்போ? ஜெபிக்கிறதுனாலயா? சர்ச்சுக்கு வந்து போறதுனாலயா? இப்ப நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது, என்னது? மீட்பு. கரெக்டா? இனி அடுத்து நடக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான சம்பவம் என்னது? ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன? பாவாக்கப்படும். கரெக்டா? இனி நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் சொல்லுங்க. இல்லை என்ன வேணும் உங்களுக்கு? வேற என்ன வேணும்? இனி வாழ்வில் நமக்கு இனி நடக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, ரெண்டு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு ஜெபிக்கிறதுனால வரும் அப்படின்னு பயந்து சொல்லுதா? அல்லது நான் உனக்கு சொன்ன உபதேசங்களை நீங்கள் கைப்பற்றினால் உங்களுக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும்னு சொல்லுங்கள். அப்போ இப்போ சொல்லுங்க, எந்த கொஸ்டின் வட்டாரத்தில் ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மீனிங் என்ன? அப்போ பைபிள் படி என்ன மீனிங்? நீங்கள் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்டு அதில் நிலைத்திருந்து அதை நீங்கள் கை கொள்ளுகிறீர்களா? அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்லலாம்? ஆமாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா பெந்தகோசை வட்டாரத்தில் ரட்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னா அந்நிய பாஷை பேசுவோம். அந்நிய பாஷை அப்போதான் பேசியாச்சுன்னா உடனே ஓய்வு ரட்சிக்கப்படுது. இல்லைங்க, எனக்கு இந்த லாலா லாலா பாட்டெல்லாம் வரமாட்டேங்குது. வா, அதுக்கு தனியாக அண்டர் கிரவுண்டில் என்ன இருக்கு? ட்ரைனிங் இருக்கு. இப்போ தான் அப்படி தான் ட்ரைனிங் தான்.
நானே வரி ஜஸ்ட் நான் லைன் இப்போதுல என்ன போன எழுதி போறேன் அதுவல்ல அந்நிய பாஷம் எந்த கோசை வட்டாரத்தில் பேசிக் கொண்டிருப்பதற்கு பேர் அந்நிய பாஷை கிடையாது பரவச பேச்சு கொஞ்சம் அப்படியே உற்சாகம் ஆகி நாக்கு என்ன ஆகுது உளருது அல்லது உளருது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் தங்கள் பாஷையில் பேசுவது நமக்கு நமது பாஷைகளிலே கேட்கிறது வாக்கியங்களின் அவருடைய பாடுகள் வேற
இதுதான் கிறிஸ்தவனுக்கு நடந்தது அப்படின்னா இதுதான் கிறிஸ்தவனுக்கும் நடக்கும். நீங்கள நானே யாரை பின்பற்றுகிறோம்? அவருடைய பிறப்பு எதன்படி இருந்தது? மரணம், ஆடுகள், அடக்கம், உயிர்த்தெழுதல், திரும்ப வருவேன் சொன்னது, வருவாரா வரமாட்டாரா, எதை வச்சு நம்புறீங்க? வேத வாக்கியங்களின்படி. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றின அனைத்து காரியங்களும் எதன்படி இருந்தது? அப்ப என் வாழ்வு எதன்படி இருக்கிறோம்? அப்போ அவருக்கு எல்லாமே எதன்படி இருந்தது? அதனால அதே வேத வாக்கியத்தின்படி அவர் எங்க போயிட்டாரு? அப்போ அவரை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது வேத வாக்கியம், கரெக்டா? அவரை மீண்டும் பரலோகத்திற்கு கொண்டுட்டு போனது வேத வாக்கியத்தின்படி. ஓகே, அப்போ நான் பூமிக்கு வந்ததும் எதன்படி இருக்கணும்? வேத வாக்கியத்தின்படி, கரெக்டா? நான் பரலோகம் போனதும் எதன்படிதான் இருக்கணும்? வேத வாக்கியத்தின்படி. அப்போ கிறிஸ்தவுக்குள் எது நிறைவேறியது? வேத வாக்கியங்கள். கிறிஸ்தவனுக்குள்ளும் எது நிறைவேறணும்? வேத வாக்கியங்கள். இதை தவிர வேற ஒண்ணு கிடையாது, இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நாம நமது வாழ்க்கையை நம்ம எப்படி வச்சிருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்தவன், கிறிஸ்தவனுக்கு என்னவெல்லாம் சம்பவித்ததோ அதெல்லாம் எனக்கும் சம்பவம். அவருக்கு ஒரு பிறப்பு சம்பவிக்கும், அவருக்கு பிறப்பு இப்படிதான் சம்பவிக்கணும் அப்படின்னு பாட்டு சொல்லிக்கணும், கரெக்டா? எனக்கு பிறப்பு எப்படி இருக்கணும் அதை தேவன் தீர்மானிச்சிருக்கும். அவருக்கு என்னென்ன பாடுகள் வரணும், மரணம் எப்படி வரணும், அவரை எப்படி அடக்கம் பண்ணுவாங்க, அதை எப்படி உயிர்த்தெழுவார், இது வேத வாக்கியங்களின்படி அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது போல எனக்கும் அவருடைய சித்தத்தின்படி இவை எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இதுல நீங்க எதையாவது தவிர்க்க முடியுமா? இத எதையாவது தவிர்க்க முடியுமா? உங்க பிறப்பை தவிர்க்க முடியுமா? முடியாது. உங்களுக்கான பாடுகள் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, ஒவ்வொருத்தரும் தவிர்க்க முடியுமா? முடியாது. நமக்கு வரவிருக்கிற மரணத்தை தவிர்க்க முடியுமா? முடியாது. அடக்கம் செய்யப்படுவோம், தவிர்க்க முடியாது. நிச்சயமாக ஒரு நாளில் நமக்கு என்ன உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு. அதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் கிறிஸ்துவுக்கு என்ன சம்பவித்ததோ அதுதான் எனக்கும் சம்பவிக்கணும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணணும்? அவருக்கு எல்லாம் எதன்படி நடந்தது? வேத வாக்கியத்தின்படி. அப்ப எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கும் பிறப்பு, வாழ்வு, மரணம், அடக்கம், உயிர்ப்பு எனக்கும் உண்டு. அதுக்கு பவுல் சொல்றாரு, அவருக்கு எல்லாம் எப்படி வேத வாக்கியத்தின்படி நடந்ததோ அதுபோல உங்களுக்கு எல்லாம் எப்படி நடக்கணும்? அப்போ உங்க வாழ்க்கை எல்லாம் எப்படி நடக்கணும்? நீங்கள் போல சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், பேசிக்கொள்ளணும். அதுல நினைத்து இருக்கிற சுவிசேஷம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகளை நீங்களும் ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நினைத்து இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கை கொள்ளணும். அப்ப வேத வாக்கியங்களின்படி அவருக்கு என்ன நடந்ததோ அதே சுவிசேஷத்தின்படி உங்களுக்கும் நடக்கும். அப்ப இந்த வேத வாக்கியங்கள் அவர் ஜீவிதத்தில் நிறைவேறினால் எங்க போனார்? பரலோகம் போனார். அதே போல இந்த மூன்றும் உங்களில் நிறைவேறினால் நாம எங்க போயிடலாம்? பரலோகம். அப்போ வேத வாக்கியங்கள் கிறிஸ்துவில் நிறைவேறினது போல அவரை பற்றின சுவிசேஷ வார்த்தைகள் எங்கில் நிறைவேறினால் நான் எங்க போவேன்? அப்ப வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாய் அவர் தன்னை என்ன பண்ணினார்? ஒப்பு கொடுத்தார். அப்படிதானே பைபிள் என்ன பண்ணிருக்கு? வேத வாக்கியங்கள் இப்படியாக வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? வேத வாக்கியங்களுக்கு. அப்ப நாம இப்ப எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு பைபிள் சொல்றது? சுவிசேஷத்துக்கு. போல அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வேத வாக்கியத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படியெல்லாம் நான் இப்படிதான் நான் பிறக்கணும், இப்படிதான் நான் பாடுபடணும், இப்படிதான் நான் மறிக்கணும், இப்படிதான் நான் அடக்கம் பண்ணப்படணும், இப்படிதான் நான் உயிர் தடணும், எப்படிதான் நான் பரலோகம் போகணும், எல்லாம் ஏற்கனவே எவ்ரிதிங் வாஸ் ப்ரீ டிஃபைன்ட். எல்லாம் ஏற்கனவே முன்
அதே போல நம்ம வாழ்விலும் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, முன்குறிக்கப்பட்டதாய் இருக்கிறது. அது எப்ப தெரியும், என்னுடைய வாழ்வில் என்னெல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு எப்ப தெரியும், யாரை நோக்கி, அவரை நோக்கி. அப்புறம் என் சித்தமா அவருடைய சித்தமா, நான் எனக்கு என் சொந்த யோசனைகளுக்கு கீழ்படிவதா அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிவதா. அப்ப இதெல்லாம் நடக்க இதை பின்பற்றும் போதுதான் என் வாழ்வை குறித்த அனைத்து சித்தங்களும் எனக்கு என்ன செய்யும், வெளிப்படும். அப்போ வேத வாக்கியங்களின் படிதான் இயேசுவுக்கு எல்லாம் நடந்தது என்றால், வேத வார்த்தையின் படிதான் கிறிஸ்தவனுக்கும் எல்லாம் நடக்கும். அப்ப வார்த்தைகள் நமது வாழ்வாக மாறுவதற்கு நாம் எந்த விதத்தில் விட்டு கொடுத்திருக்கிறோம், வார்த்தைகள் என்னுடைய வாழ்வாக மாறுவதற்கு எந்த அளவிற்கு நாம் விட்டு கொடுத்திருக்கிறோம், கரெக்டா? அப்ப ஜெபம் கூட என்னை சுற்றிலுமாக இருக்கிறது, என் தேவைகளை சுற்றினதுதான் என்னை பொறுத்தவரை ஜெபம். என் விருப்பம் நிறைவேறணும், நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும். நான் வந்து என்னுடைய யோசனைகளுக்கு கீழ்படுவேன், வீட்டுல குடும்பத்துல நாலு பேர் ஐடியா சொன்னா அதுக்கு நான் கீழ்படுவேன், மாமா சித்தமா ஏதாவது சொன்னா அதுக்கு நான் கீழ்படுவேன். அப்ப இன்றைக்கு ஒரு சரியான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் நாம் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நான்கையும் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த நான்கும் அவரை பற்றினதாக இருக்கணும், ஆனால் அந்த நான்கு நம்மை சுற்றியதாக இருக்கிறது. அதனால நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன ஆயிட்டோம், தோற்றப்பட்டோம். கிறிஸ்து இந்த பூமியில் மாம்சத்தில் வந்தபோது அனைத்தும் எதன்படி நடந்தது, அப்ப மாம்சத்தில் இருக்கிற எனக்கும் அனைத்தும் எதன்படிதான் நடக்கணும், அவருடைய வார்த்தையின்படிதான் நடக்கணும். வெற்றி கொண்டீர்களா, அதில் நிலைத்திருக்கிறீர்களா, அதை நீங்கள் கை கொள்ளுகிறீர்களா, அதை நீங்கள் கை கொள்ளுகிறீர்கள். நம்ம லீடர்ஷிப் ட்ரைனிங்ல ஒரு மூணு வார்த்தை பார்த்தோம், இதுதான் வாழ்க்கை, இதுக்கு வெளியில போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். என்ன வார்த்தை வண்டியில வரும்போது ஏதாவது உங்களை அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டே வராங்களா, அவங்க சொன்னாங்க நான் தான் உயிரை கையில குடிச்சு உட்கார்ந்துட்டு பின்னாடி இப்படி ஒரு ஜீவன் உட்கார்ந்துருக்கதே அவருக்கு ஞாபகம் இல்லை, இஷ்டத்துக்கு காரு பேர் எல்லாம் அப்படி ஓடிக்க போறாரு வண்டிய அப்படிங்கிறாங்க. முதல் நாள் லீடர்ஷிப் ட்ரைனிங்ல மூன்று காரியங்கள் நம்ம பார்க்கலாம், முக்கியமான பாயிண்ட் அது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல ஒரு விசுவாசம், என்னது நமக்கு முதல்ல வந்து தரிசனம் வேணும், செயல்முறை வேணும், திரும்ப அந்த கிளாஸை எடுக்க சொன்னால் அதே ஸ்டைல் வருமானு எனக்கு தெரியாது. ஓகே, அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும், மூன்று காரியங்கள் இருக்கணும், மிஷன், மிஷன், இந்த ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிறவன் இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் இதுக்கு வெளியில இருக்கான். இயேசுவை இன்றைக்கு அவன் சந்திக்கிறானோ அன்றைக்கு அவன் எதிர்கூட வந்துடுறான். அப்ப இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் நான் சிஸ்டமேட்டிக் லைஃப், இயேசுவை சந்தித்த பின்பு சிஸ்டமேட்டிக் லைஃப்,
கரெக்டா? சிஸ்டமேட்டிக் லைஃப்னா என்னது? இப்படிதான் இது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நான் வாழ்வேன், இப்படிதான் நான் சிந்திப்பேன், இப்படிதான் நான் பேசுவேன், இந்த இடங்களுக்கு தான் நான் போவேன், இந்த இடங்களுக்கு நான் போக மாட்டேன், இந்த மனிதர்களோடு தான் நான் உறவாடுவேன், இந்த மனிதர்களோடு நான் உறவாட மாட்டேன். சிஸ்டமேட்டிக் இயேசுவை அறிவதற்கு முன்பதாக நான் சிஸ்டமேட்டிக் நான் இஷ்டப்படி வாழ்ந்தேன். எனக்கு ஒரு கொள்கை தான், அப்படியே காத்துல போற மாதிரி போயிட்டே இருந்தேன், வெள்ளத்துல தகப்பட்ட மாதிரி போயிட்டே இருந்தேன், ஒன்றும் பெரிய பிளான்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ கர்த்தர்கள் நம்ம வந்தவுடன் நமக்கு என்ன இருக்கணும்? நம்ம குடும்பத்தை குறித்து, வாழ்க்கை குறித்து என்ன இருக்கணும்? தரிசனம் இருக்கணும். அதை எப்படி செயல்படுத்துவது? இந்த செயல்பட்டு நான் எதை அடைய போகிறேன்? ஒரு இலக்கு வேண்டும். இந்த மூன்றுக்குள் தன்னை வைத்திருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். இந்த மூன்றையும் தனக்குள் வைத்திருக்கிறவன், மிஷன், மிஷன், கோல் செட்டிங். ஒரு கிறிஸ்தவரை பார்த்து கேட்கிறான், உங்க உங்க தரிசனம் என்ன? வாட் இஸ் யுவர் மிஷன்? அப்படியே வாழ வேண்டியதுதான் அண்ணனைக்கு என்னைய அப்படியே யோசிக்கும். நல்லா இல்லை, ஆனா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய நேச்சுரல் பதினது கத்த திருவையில நல்லா இல்லை ஆக்சுவலா, ஆனா சொல்றது கத்திர திருவையில நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரச்சனைகளே பேச ஆரம்பிச்சோம். எப்படிங்க இருக்கீங்க? கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்தீங்கய்யா, பிரச்சனை என்னப்பா? அப்ப முதல்ல என்ன சொல்லிக்க போய் சொல்லுங்களா, கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைகளை பேச. காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன் நான் சிஸ்டமேட்டிக் லைஃப், நாட் அ ரெகுலர் லைஃப், இன்னும் சொல்ல போன இர்ரெகுலர் லைஃப். கிறிஸ்துவை சந்தித்த பின்பு ரெகுலரைஸ்டு லைஃப், சிஸ்டமேட்டிக் லைஃப். என்ன சிஸ்டம்?